போக்குவரத்து விழிப்புணர்வு தொடர்பான குறும்படங்களின் குறுந்தகடுகளை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் வெளியிட்டார். சென்னை வேப்பேரியில் உள்ள காவல்துறை ஆணையரகத்தில் உள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் போக்குவரத்து விழிப்புணர்வு குறும்படங்களின் குறுந்தகடு வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குறுந்தகடை வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், கடந்த 2018 ஆண்டு சைபர் கிரைம் தொடர்பாக 3632 புகார்களும், வங்கி மோசடி தொடர்பாக 4636 புகார்களும், வேலை தருவதாக மோசடி தொடர்பாக 544 புகார்களும் வந்துள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் 10 இடங்களில் நிறுவனம் அமைத்து மோசடியில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்துள்ளதாகவும் அவர் பேசினார். இந்த சோசியல் மீடியாவில் வந்து அவங்க ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன், இதில் தவறான ஐடி கிரியேட் பண்ணி இந்த கான்வர்சேஷன் சேட்டிங் பண்ணி ஷேர்ஸ் போட்டோ மற்ற இதெல்லாம் ஷேர் பண்ண வச்சு அது மூலமாக மிரட்டுறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா நடக்குது. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார்டு பிளாக் ஆகிருக்கு இல்லை ஓடிபி கொடுங்கன்னு கேட்டாலே நீங்கள் அதை கட் பண்ணிடணும், அந்த கான்வர்சேஷனே கூடாது. நிறையா நைஜீரியன் ஃப்ராடு இருக்குது. இந்த மாதிரி எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து 200 கோடி அனுப்புகிறோம், நீங்கள் அதை சேஃபாக பண்ணினீங்கன்னா 10% கொடுப்போம், அதை ஏன் வந்து உங்கள் ஒன்றும் தெரியாத ஒரு ஆள்கிட்ட கேட்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமல் நைஜீரியன் ஃப்ராடு இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.